வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பதிவில் திங்கட்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி திதி மற்றும் ஆவணி ஆவட்டம் அன்றைய தினத்தில் எந்த ஒரு வழிபாட்டினை செய்ய வேண்டும், யாரை வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த வருடம் ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது திங்கட்கிழமையன்று வருவது மிகவுமே விசேஷமானது. திங்கட்கிழமையானது மனோகாரகன் மற்றும் மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானுக்கு உரியது. சந்திர பகவானுடைய ஆதி தேவதையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயாரை அன்றைய தினத்தில் பூஜித்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. ஆவணி மாதமானது சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது. ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ, அதே போலவே ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆவணி மாதம் முழுவதுமே சிவபெருமானுடைய வழிபாடானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளானது மிகவுமே விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் கிரிவலம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. சிவபெருமானுக்கு உகந்த கிழமைகளில் திங்கட்கிழமையானது மிகவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த திங்கட்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் ஆவணி ஆவட்டம் இத்தனை விசேஷங்கள் கொண்ட அன்றைய தினத்தில் எந்த ஒரு வழிபாடுகளை நம்ம செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். அன்றைய தினத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயம் அல்லது சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று தூய்மையான பசும் பாலை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும். தூய்மையான பசும் பாலை நீங்கள் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு வாங்கி தருவது தீர்க்க ஆயுளை தரக்கூடியது, உடலில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை நீக்கக்கூடியது, நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது, மன சஞ்சலம் மன குழப்பத்தை நீக்கி சகல விதமான செல்வ வளங்களை பெற்றுத்தரக்கூடியது. வீடுகளில் அம்மனுடைய சிலை அல்லது பெண் தெய்வங்களுடைய சிலை சிவலிங்கத்தை வைத்து வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் தூய்மையான பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் மற்றும் கோவிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் அம்மனுக்கு மந்தாரை மலரை சாற்றி வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது. ரீதியான பிரச்சனை, கடன் ரீதியான பிரச்சனை, திருமண தடையானது நீங்க அன்றைய தினத்தில் அம்மனுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் அம்மனுக்கு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், மல்லிகை மலர் அல்லது மந்தாரை மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அம்மனுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் நெய் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இதை தவிர நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது தீராத கடன் பிரச்சனை, திருமண தடை, காரிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது, நல்ல ஒரு பணவரவை தரக்கூடியது. இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வெண்மை நிற மலர்கள் அல்லது மல்லிகை மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அல்லது வில்வ இலைகளை நீங்கள் மாலையாக அணிவித்து வழிபாடு செய்யலாம். வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து நெய் தீபங்களை ஏற்றி வைத்து நைவேத்தியமாக நீங்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு வகைகளை நீங்கள் படைக்க வேண்டும். கோதுமையால் செய்யப்பட்ட அல்வா அல்லது ரவா கேசரி, சேமியா பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைக்கலாம். அல்லது நீங்கள் சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டினை செய்து அன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது சகல விதமான செல்வ வளங்களை பெற்றுத்தரக்கூடியது. ஆவணி மாத பௌர்ணமியானது திங்கட்கிழமையுடன் இணைந்து வர இருப்பதால் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்தால் நீங்கள் அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது. அல்லது நீங்கள் சர்க்கரை பொங்கலை கோவிலில் நைவேத்தியமாக படைத்து நைவேத்தியம் படைக்கப்பட்ட அந்த சர்க்கரை பொங்கலை நீங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக தருவது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் தண்ணீர், பால், நீர், மோர், உணவுப் பொருட்கள், தானிய வகைகள் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தானமாக தருவது மிகவுமே நல்லது.